கம்பங்கூழுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பு வந்துட்டு பரக்கி, அதாவது க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், கல் இல்லாமல் பரக்கி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு ஊற வச்சு, அதாவது கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சிடணும் ஒரு 3-4 ஹவர்ஸு. காய வச்சு க்ளீன் பண்ணி காய வச்சிட்டிங்கன்னா, வாஷ் பண்ணி காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனவுடனே பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பவுடர் பண்ணிவிட்டு, அதாவது திரல் திரலாக பவுடர் பண்ணிக்கணும், ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும் அவசியம் இல்லை, திரல் திரலாக பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பயுமே கூல் பண்ணும்போது மண்பான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அது போக வந்துட்டு ஃப்ளேவரு நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் மண்பான பாத்திரத்தில் எவ்வளோ, ஒரு கிளாஸ் வந்துட்டு கம்பு வந்து பவுடர் பண்ணது போடுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 6-7 கிளாஸ் வந்துட்டு தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு அதை நல்லா பக்குவமாக கிண்டிகிட்டே வாங்க. ஸோ கிண்டும்போது அது நல்ல ஒரு டெக்ஸ்சரில் நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி தனத்தனலாக வரும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கிட்டத்தட்ட ஆறுறதுக்கே வந்து 4-5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அது அந்த ஆறி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அது மேலே வந்துட்டு, ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் எப்படின்னா, மறுநாள் காலையில் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா முத நாள் ஈவினிங்கே இதை பண்ணி வைக்கணுன்றது தான் ப்ராசஸ்ஸு இந்த கூலுக்கு. ஸோ முத நாள் ஈவினிங் வந்துட்டு எப்படி பண்ணுறீங்கன்னா, நல்லா அதை குக் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நைட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் அல்லது 1.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி மேலே ஊற்றி ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சிட்டிங்கன்னா மேலே அந்த லேயர் வந்து சாஃப்டாகவே இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து, ஏர்லி மார்னிங் காலையில் எடுத்துகிட்டு அந்த கட்டி எல்லாம் இல்லாமல் கரைச்சி, நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. அந்த தண்ணியிலேயே வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கடைஞ்ச மோர், இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு கடைஞ்ச மோர் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு, சின்ன வெங்காயம் லைக் இதெல்லாமே போட்டு மாங்காய் அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சம்மரில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.